ஹாய், நான் சித்துக்குமார். வணக்கம். பேச்சுலர் படத்தில் பின்னணி இசை பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ரெண்டு பாட்டு இருக்குது அதில், உள்ள ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரெண்டு சாங் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய போர்ஷன். ஸோ இது தாண்டி வந்து திபு வந்து அடியே பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு மெலடி, ரொம்ப பிடிக்கும். அண்ட் காஷிப் வந்து ஒரு சாங் பண்ணியிருக்கிறாங்க, கொங்கு நாடு சாங். அண்ட் ஜிவி சார் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, பச்சைலாம் பறவைலாம். ஸோ இட்ஸ் ஓவராலாக வந்து இது ஒரு மியூசிக்கல் ட்ரீட் தான் இந்த ஃபிலிம். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு அந்தந்த கல்ச்சரை எடுத்துகிட்டு வந்த ஒரு ஒரு சாங் அது எல்லாமே. அண்டு படத்துக்குள்ளே வந்திருக்கிற சாங்ஸுமே வந்து எல்லாம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். இல்லை, பச்சைக்கெல்லாம் பறவைகளாம் ஆக்சுவலாக ஜிவி சார் வந்து அங்கே நாட்டுப்புறம் அங்கே ஊர் சைட்லேருந்தே ஆட்கள் கூப்பிட்டு பாடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்லா ஒரு வித்தியாசமான சாங் ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த சாங், அந்த கும்மி பாட்டு ஆக்சுவலாக பொதுவாக அந்த சைடு ரொம்ப ஃபேமஸ். ஸோ படமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப லைவ்லி ஃபிலிம் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து லைக் படம் பார்க்குற ஃபீல் இருக்காது, லைக் உங்கள் முன்னாடி நடக்கிற, உங்கள் பக்கத்தில் நடக்கிற ஒரு 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 அனுபவம் தான் இருக்கும் தியேட்டரில் படம் பார்க்கும்போது. ஸோ அதனால் இது தியேட்டருக்கான படம். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள். ஆக்சுவலாக சிவமஞ்சள் பச்சை அவரோட ஃபஸ்ட் டைம் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப அவர் லைக் அவருக்கு பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு பதட்டம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரோட சாங்ஸ்லாம் கேட்டு வளர்ந்துருக்கேன். ஸோ அவருக்கு, அவரோட ஃபேன் பாய். ஸோ அவருக்கு நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக பண்ணது தான். ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் ஜிவி சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆக்சுவலாக. ஒரு அவர் ஒரு மியூசிக் கம்போசர், இன்னொரு ஒரு சக கலைஞர், ஒரு ஒரு யங்ஸ்டர் வராருன்ற போது அவர் சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஆதரிக்கிறது வந்து ரொம்ப அழகான விஷயம். அண்டு எப்பயுமே எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ண சித்தோ, எதுனாலும் எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வெரி சப்போர்ட்டிவ் பர்சன். ஸோ ரொம்ப ஹாப்பி ரெண்டாவது படம் அவரோட ஒர்க் பண்ணுறதுல, மேலும் படங்கள் அவரோட பண்ணுறதுக்கான இருக்குது. இல்லை இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் சும்மா அடிப்பொழின்னு ஒரு பாட்டு பண்ணேன். ஸோ அந்த பாட்டில் வந்து சும்மா ஒரு குட்டி போர்ஷன் வந்திருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நடிக்கணுன்ற இது இல்லை, எதுவும் இல்லை இப்போதைக்கு, அந்த ஐடியா இல்லை. திரைக்கூத்து சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.